வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள பைரா காலனியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில், அதாவது குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில், மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காட்சியை தற்போது பார்க்கலாம். மேலும் இந்த ஊர் பொதுமக்களுக்கு குழந்தை திருமணம் தடுப்பு குறித்து ஆலோசனைகளையும் வாழ்த்துகளையும் வழங்க வருகை தந்திருக்கும் நம்முடைய மாவட்டத்தின் குழந்தைகள் நலன் சார்ந்த அரசு அலுவலர்களான குழந்தை திருமணம் கொடியது, ஆண் திருமண வயது 21 என்பதை தெரிஞ்சுக்கணும். ஆண் திருமண வயது 21 என்பதை தெரிஞ்சுக்கணும். பெண் திருமண வயது 18 என்பதை புரிஞ்சிக்கணும். பெண் திருமண வயது 18 என்பதை நீயோ புரிஞ்சிக்கணும். குழந்தை திருமணம் கொடியது, அதை தடுத்து நிறுத்த வேணாமா? குழந்தை திருமணம் கொடியது, அதை தடுத்து நிறுத்த வேணாமா? சின்ன குழந்தைக்கு திருமணம் செய்து சீரழிந்திட விடலாமா? சின்ன குழந்தைக்கு திருமணம் செய்து சீரழிந்திட விடலாமா? குழந்தை திருமணம் கொடியது, அதை தடுத்து நிறுத்த வேணாமா? சின்ன குழந்தைக்கு திருமணத்தை சீரழிந்திட விடலாமா? உடலும் உள்ளமும் குழந்தைகளுக்கு பக்குவம் அடைந்து இருக்காது. உடலும் உள்ளமும் குழந்தைகளுக்கு பக்குவம் அடைந்து இருக்காது. குடும்ப பாரமும் குழந்தை பாரமும் குழந்தையால் சுமக்க முடியாது. குடும்ப பாரமும் குழந்தை பாரம் குழந்தையால் சுமக்க முடியாது. எங்கு திருமணம் நடந்தாலும் தடுத்து நாமும் நிறுத்திடுவோம். குழந்தை திருமணம் எங்கு நடந்தால் தடுத்து நாமும் நிறுத்திடுவோம். ஒன்று கூடி குழந்தைகளின் உரிமையை நாமும் காத்திடுவோம். நீங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கவே வேண்டாம். நம்ம பேசிக்கிட்டே வந்து நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். நான் ஒருத்தர்கிட்டயே தனித்தனியா பேச முடியாது, அதனால எல்லார்கிட்டயும் பொதுவா பேசுறதுக்காகவே நான் வந்து இந்த நிகழ்ச்சியில வரேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் உதயமாகி சுமார் 2.5 மாதங்கள் ஆக போகுது. ஒரு நிகழ்ச்சிக்கு, அரசால் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு சந்தோஷம் இல்லாம வருத்தத்தோட கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி உங்க ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சி தான். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லை இல்லையா? எனக்கு சந்தோஷமா இல்லை இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல, சரிங்களா? எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இல்லை இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த இடத்துலயுமே நடக்காம இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்கேயுமே நடத்த வேண்டிய தேவை எழாம இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? சூட்சமமா சொல்லல, வெளிப்படையாவே சொல்றேன். குழந்தை திருமணம் இந்த ஊர்ல கடந்த மாதம், சாரி, இந்த மாதம் நடந்ததுனால 31/1/2020 அன்னைக்கு ஒரு 3 குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் இங்க சுற்று வட்டாரத்துல அடுத்த 2 நாள்கள்லயும் இன்னொரு 2 குழந்தைகளுக்கு, வெறும் ஒரு 5 நாள் இடைவெளிக்குள்ள ஒரு 5 குழந்தைகளுக்கு, குழந்தைகள்லாம் சொல்றோம் அவங்களுக்கு, நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 18 வயசுல ஆக்சுவலா வந்து சட்டப்படி வந்து குழந்தைகள் அப்படின்றது வந்து வேலை செய்யறதுக்கு சைல்ட் லேபர்னு சொல்லுவோம், அதாவது குழந்தை தொழிலாளின்னு சொல்லுவோம். அதுக்கு பிளஸ் படிப்புக்கு இது எல்லாத்துக்குமே வந்து 14 வயசு தான் வரையறைய வச்சிருக்கோம், சரிங்களா? பட் ஆனால் 14 வயசு அப்படின்றது நம்ம படிக்கிறதுக்கு, அதாவது எனக்கு உரிமை இருக்கு படிக்கிறதுக்கு, பட் ஆனால் எனக்கு படிக்கணுமா இல்லையா அப்படின்றத நான் தீர்மானிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் விட முடியாது, சரிங்களா? 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பை வந்து புகட்டணும். நீங்கள் புகட்டுறல, நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டால் படிப்பை அரசாங்கமே வந்து குழந்தைகளுக்கு புகட்டிடும். இதுக்கு